தங்கம் முத்து கண்ணன் திருச்சூரை சேர்ந்த ரெண்டு கோல்டு ஏஜென்ட் திருச்சூர் டு மும்பைக்கு கோல்டை கொண்டு போய் வேண்டி வர்றப்போ முந்திர நான் நைட்டே கோயம்புத்தூர் போய் தங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் கோயம்புத்தூர் டு மும்பை போகிற பிளானு. அவங்க கோயம்புத்தூர் போன ராத்திரிலிருந்தே நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் தாண்டி கண்ணனை மும்பைக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறமா ஹீ இஸ் நாட் ரீச்சபிள். தேடி போன அவங்களுக்கு காத்துட்டு இருந்த சர்ப்ரைஸும் அதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. சாம் புஷ்கரம் தான் அந்த படத்துக்கான கதை பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிக்கும் போதே திருச்சூரில் இவங்க என்ன பண்ணுறாங்கிறத காமிச்சு ஆரம்பித்தா கூட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற வர நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணாமலே வச்சுருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆக தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமா ரிவீல் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆன ஆரம்பத்துலேருந்து டூ ஹவர்ஸ் த எண்டு வர ஒரு வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் இதுவும் போகும். ஆனால் அங்கே நமக்கு காத்துட்டு இருக்க சர்ப்ரைஸ் தான் மித்த படங்கள்லேருந்து இதை கொஞ்சம் தனிச்சு காட்டுது. நம்ம கூடவே ரொம்ப யதார்த்தமாக க்ளோஸாக பழகிற ஒருத்தரையும் கூட சுச்சுவேஷனும் பணத்தேவையும் இந்த அளவுக்கு பண்ண வைக்கும் அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை யார் பண்ணியிருப்பான் தான் நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம், பட் அங்கே என்ன நடந்திருக்கணும் இல்லை. கண்ணனா வினித் சீனிவாசனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக தமிழ் ஃப்ளூயண்டாக பேசுகிற ஒரு கேரக்டர் அது. முத்துப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வர காட்சியும் சரி, கிளைமேக்ஸில் ரொம்ப ட்ரை பண்ணேன்னு சொல்கிறான்னு ஒரு டைலாக் ஒன்று வரும், அந்த இடங்களில் ஹி நெயில்டுன்னு தான் சொல்லணும். அப்புறம் முத்துவாக வர பிஜு மேனன் அந்த கேரக்டர் ரொம்ப நேரம் டம்ப் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும், பட் அந்த கேரக்டருக்கான இடங்களில் அவர் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த படத்திலே கூட ஒரு டைலாக் ஒன்று வரும், நீ ரொம்ப இன்னசென்டான கேரக்டர் இருக்கு அதான் பிரச்சனைன்னு, அது நமக்குள்ளே அப்படியே கடத்தி இருப்பார். அதெல்லாம் ஓகே. படத்தோட ஆரம்பத்தில் உங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது சில சீக்வன்சஸ் வரும், அது எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒன்று தான், பட் அங்கே ஃபண்ணுக்காக இவங்க செந்தமிழ்நாடு தமிழ் வச்சே பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சிக்கு சிமிலராக சில லிரிக்ஸ் அதில் இருக்குன்னா அதை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்களோ என்னவோ, ஆனால் அதே லிரிக்கில் செந்தமிழ்நாடு தமிழச்சின்னு ஒரு வேர்டு ஒன்று வருது. அது அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிற மாதிரி தோணுனா கூட அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிற ஒரு சொல் தான். இவங்க எதுக்கு அதை அங்கே பயன்படுத்துனாங்கன்னு தெரியல, ஏன்னா இது பல பேரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அந்த காட்சியவே அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, பட் நிச்சயம் அந்த சாங் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்க வேண்டாம், அது பல பேரோட ஃபீலிங்ஸை இப்போ ஹர்ட் பண்ண தான் போகுது. இந்த சாங்கோட ப்ளேஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதை தாண்டி ஓவரால் படமாக இதை பார்க்கும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் இவங்க நிறைய விஷயத்தை ரிவீல் பண்ணுங்கிறனால அது ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். அந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு கிளைமேக்ஸ் வர கொண்டு போயிருச்சுன்னா யூ டூ ஃபீல் த சேம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது நான் நம்புறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றின உங்களோட தட்சம் பார்க்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.